கழுகுக்கு ஒரு நண்பன் என்று சொன்னால் அது காக்கா. நாம் பார்க்கும் பொழுது காக்கா எப்பொழுதுமே கழுக துரத்தி துரத்தி போகும். இந்த துரத்துறதை பார்த்ததுமே கழுகு அப்படியே சிரிச்சிட்டு அதுக்கு அப்படியே விளையாடிட்டே இருக்கும். காக்கானால என்னைக்கும் கழுக பிடிக்கவே முடியாது. ஒரு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கழுகு அப்படியே மேலே நோக்கி அதோடைய 8 அடி சிறகுகளை விரிக்க செய்து அப்படியே மேலே பறந்து போக ஆரம்பிக்கும். அது பறந்து போன பிறகு காக்கா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அது துரத்திட்டு போகும். அதுக்கப்புறம் அதுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஹை ஆல்டிடியூடுக்கு காக்கானால் போக முடியாது. ஆனால் கழுகு மேகத்தை தாண்டி மேலே பறக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு படைப்பாக இருக்கின்றது. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் பல காக்காங்கள் நம்மளை துரத்திட்டே இருப்பாங்க. நாம் அந்த காக்காங்கன்னு சொல்கிறது ஒரு மக்களையும் சொல்லலாம், ஒரு சூழ்நிலைகளையும் சொல்லலாம். ஹாரிட் எக்ஸிகூட்டிவ்வாங்க. அது எப்படின்னா கல்யாண மண்டபத்தில் அப்புறம் போடுறவனை பார்த்தீங்கன்னா நல்லா நின்று நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வேலையும் செய்யவே மாட்டான். ஆனால் அவன் சத்தம் தான் அந்த கல்யாண மண்டபத்தில் ஜாஸ்தியாக கேட்கும். அதை எடுத்து போட்டியா, இதை பண்ணியா, அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வா, இந்த சாம்பார் ஊற்று, இப்படி சத்தம் போட்டுகிட்டே இருப்பான். ஆனால் அவன் ஒரு வேலை செய்கிறான்னா செய்ய மாட்டான். அவன் ஒரு காக்கா. இப்படி காக்கா கூட்டத்தை போல ஓடுவதற்கு ஆண்டவர் நம்மை படைக்கவில்லை. அது அவருடைய சித்தமும் இல்லை, அது அவருடைய திட்டமும் இல்லை. நாம் கழுகு கூட்டத்தை போல அழகாய் மேல் நோக்கி பறக்க ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், பீ ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட் என்று சொல்லி நீங்கள் சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வசனத்தை பார்க்கின்றோம். எப்படி பிரதர் நான் அமர்ந்தே இருக்க முடியும், அவங்க எனக்கு எதிராக இவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றார்களே, இல்லை நான் என் பணியில் இவ்வளவு செய்ய வேண்டுமே. நீங்கள் ஓட வேண்டும், நீங்கள் ஓடி உழைக்க வேண்டும். ஆனால் ஆங்ஷியஸாக எந்த நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த காலையில் இந்த 2 காலத்திலே நாம் ஆண்டவருடைய பாடுகளை மாத்திரம் சிந்திக்கிறதில்ல, அவர் உயிர்த்தெழுந்த காரியத்தையும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்விலே எபேசியர் 2 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 7 வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்திருக்கின்றார் என்று சொல்லி நம்மை எழுப்பி உன்னதத்திலே அவர் பிதாவின் சிங்காசனத்தின் பக்கத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிற நம்ம அவங்க கூட உட்கார்ந்திருக்கோம். We should learn to sit down. பல நேரங்களில் நாம் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது சே இதுக்கா இப்படி ஓடினேன் அப்படின்னு சொல்லி பிரதர் என்ன எவ்வளவு பிரச்சனைக்குள்ளா மாற்றாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு அலக்கழிப்பின் வாழ்க்கையில் இருப்போமேயானால் லூக்கா 20:42 தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னுடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று. நம்முடைய சத்துருக்களை அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். நான் எப்பொழுதுமே சொல்லுகிறேன், சத்துருக்கள் என்பது ஒரு நபர் இல்லை, ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அந்த சத்துருக்களை அவர் நம்முடைய பாதப்படியிலே போடும் வரைக்கும் நாம் உட்கார்ந்திருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அப்படி உட்கார்ந்து வேலை செய்ய, ஒரு கழுகை போல உயர எழும்ப. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார்கள், கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலனடைந்து உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி. அப்படி கர்த்தருக்குள்ளாய் காத்திருக்க, உட்கார்ந்திருக்க இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார், சொல்லித்தருகிறார், அதை வெளிப்படுத்துகிறார். அந்த நம்பிக்கையோடு உட்கார்ந்திருந்து ஆண்டவர் செய்கின்ற செயல்களை பார்க்க நம்மை அழைக்கின்றார். குட் மார்னிங்.